வினயம் திராஸ் சீரியலில் இன்னைக்கு என்னடா கொஞ்சம் பார்க்கலாம் வாங்க. அல்டிமேட்டாக இருந்துச்சு, ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வினயம் கேளுங்க. நான் எங்கள் அப்பாவோட புகைப்படத்தை தான் வரைஞ்சேங்கிற மாதிரி விக்ரம் வந்து பேசுனாங்க. கார்த்திக்கும் காதிமதி பாட்டிக்கும் தூக்கி வாரி போட்டுருது. என்னடா அது, உங்கள் அப்பா ஃபோட்டோ வந்து வரைஞ்சியாங்கிற மாதிரி நாகலட்சுமி வந்து கண்ணாபண்ணன் கேட்குறாங்க. இந்த ஊரில் உங்கள் அப்பா யாருன்னே தெரியாது, பேசிக்காக உனக்கு அப்பா இருக்காங்களானே எனக்கு புரியல அப்படின்னு ரொம்ப மோசமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணுறனே தெரில. நாகலட்சுமி இப்படியா பேசுவேன்னு காந்திமதி பாட்டி வந்து கண்ணாமண்ணன் திட்டுறாங்கண்ணா. உண்மையை தானே சொன்னால், இது வரைக்கும் அவன் பிறந்ததுலேருந்து அவங்க அப்பா மூஞ்சியே பார்த்துருக்கானா, இப்போ அப்பா வரைஞ்சேன்னு சொன்னால் எதுவும் தப்பாக இல்லை. இப்போ இந்த ஃபோட்டோவை வரைஞ்சாரா மித்ரா தான் சொல்லியிருக்கணும். அப்போனா அந்த ஃபோட்டோவில் வரைஞ்சவங்களுக்கும் மித்ராவுக்கும் என்ன சம்மந்தங்கிற மாதிரி ரொம்ப மோசமாக கேள்வி கேட்குறாங்க. அப்பான்னு பார்த்து வினய் வந்து மாதம் என்ட்ரி கொடுக்குறாங்க. என்ன மேடம் சொன்னீங்க, உங்கள் வயசுக்கும் அனுபவத்துக்கும் பக்குவத்துக்கும் அது மாதிரியா நீங்கள் பேசுனீங்க? நீங்கள் சொன்ன வார்த்தைக்கு மித்ரா தவிர வேறு யாராவது இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கே வீட்டில் நடக்கிறதே வேறு. இந்த வீட்டில் வேலைக்காரியாக இருந்தால் இவ்வளோ திமுறா வந்துருமா? நான் அப்படியெல்லாம் சொல்லுங்கள். அவன் வந்து எதுவும் நினச்சி மறைஞ்சிருப்பானா, எங்கள் அப்பாவோட காது இப்படி தான் இருக்கும், மூக்கு இப்படி தான் இருக்கும், கண் இப்படி தான் இருக்கும்னு நினச்சி ஆசையாக வரைஞ்சி ஒரு உருவத்தை வந்து நான் வரைஞ்சி வச்சுருக்கேன், அதுதான் எங்கள் அப்பான்னு ஒரு எண்ணங்கள் தான். அதை போய் தப்பாக வந்து பேசுகிறீங்களே, உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையா அப்படின்னு சொன்னோன்னா கார்த்திக் காந்திமதி பாட்டியும் சூப்பராக அந்த பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பாத்தியா, உன்னோட வயசில் சின்ன பசங்க மித்ராவும் வினையும் எவ்வளோ சூப்பராக வந்து பார்க்கவுமா நடந்துக்கிறாங்க, ஆனால் நீயும் இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கலைஞ்சி போகிறாங்க. இப்போ உங்கள் ரெண்டு பேரையும் நான் சும்மாவே விட மாட்டேன், என்னையா நினச்சி விளாண்டுக்கிட்டு இருக்கீங்க, போக போக நான் யார் என்ன ஏதுன்னு தெரியுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வினய் மட்டும் குழந்தைங்கள ஸ்கூல் கூட்டுறதுக்காக அப்படியே காரில் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட மித்ரா வரல, குழந்தைங்களும் வினய் மட்டும்தான் போகிறாங்க. அங்கிள், எங்களுக்கு இந்த மேப் வேணும் அப்படின்னு கேட்டதுனால மேப் வாங்கிறதுக்காக காசரி ஷாப்புக்கு வந்து போகிறாங்க. இங்கே எங்கே மேப் கிடைக்கும், ஸ்டேஷனரி ஐட்டம் இருக்குதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அதே இடத்துல தான் வாசிங்க அம்மா வந்து எல்லா ஜாமானும் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து மேப் எடுக்கிறதுக்கு முன்னாடி வினயை வந்து பார்த்துருப்பாங்க ஒருத்தவங்க, கூப்பிட்டதுனால வாசிங்க அம்மா வந்து திரும்புகிறாங்க. அவங்க முன்னாடி கிராஷ் ஆகிட்டு மேப்பை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம வினய் வாசிங்க அம்மாவும் ஒரு பக்கம் வந்து நெருங்கி வராங்க. அதுக்கப்புறம் வேண்டிய அங்கேருந்து வந்து கடந்து போய் பில் போடுறாங்க. ஒரே லைன் வரிசையில் தான் வாசிங்க அம்மாவும் வினய் நிற்கிறாங்க. இருந்தாலும் அவங்க கண்டுக்கல, வினய் மாட்டுக்கு பில் போட்டுட்டு அப்படியே போக ஆரம்பிச்சிட்டாங்க. வாசிங்க அம்மாவும் பில் போட்டுட்டு அப்படியே போகிறாங்க. அதுக்குள்ளே கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுறப்பில் நம்ம வினய், இந்த மேப் தானம்மா வேணும், வாங்கியாச்சில, அங்கிள் நீங்கள் கரெக்டாக வாங்குவீங்க, நீங்கள் தான் சூப்பர் ஹீரோவாச்சுங்கிற மாதிரி பாராட்டி பேசிகிட்டு இருக்காங்க. கிச்சனில் வந்து மித்ரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவரை ஏதாவது ஒன்று வம்பளத்தே ஆகணுமே. நாகலட்சுமி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க, நீ தான் வந்து கிச்சனில் எப்போதும் சமைப்பியா, வீட்டில் வேலைக்காரங்க யாரும் இல்லையா? வேலைக்காரங்களாம் இருப்பாங்க, ஆனால் நான் சமைச்சா தான் கார்த்திக்கும் காந்திமதி பாட்டிக்கும் ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நான் சமைச்சிக்கிட்டு இருக்கேன். பரவாயில்லையே, எனக்கு ஒரு காஃபி போட்டு தெரியா, நான் இன்னும் குளிச்சுட்டு வரலான்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் குளிக்காமல் தான் நீ கிச்சனுக்குள்ளேயே வரையான்னு சொல்லி ஆச்சா பிச்சான்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், சும்மா ஏதோ தானோன்னு தெரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் நீங்கள் நிறையவே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நான் குளிக்காமல் கிச்சனுக்குள்ளேயே வரமாட்டேன், திருப்பி இன்னொரு ஐடி குளித்தா நல்லா இருக்குமே தான் நினச்சேன். தேவையில்லாமல் என் விஷயத்தில் தலையிடாதீங்க, அவ்வளோதான் சொல்லுன்னு சொல்லிட்டு மாசா மித்ரா போகிறாங்க. என்னையே அவமானப்படுத்திட்டு போகிறேன், உன்னை நான் சும்மா விட மாட்டேன். நாகலட்சுமி வந்து மித்ரா இல்லாதப்ப அப்படியே வந்து செயினை வந்து எடுக்கிறாங்க. என்னது இவ்வளோ காஸ்ட்லியான செயின் மித்ராவுக்கு கிஃப்டாக கொடுத்துருக்காங்களாம், இது மாதிரி செயின் கிஃப்டாக கொடுக்கறனால தான் இவெல்லாம் இந்த பேச்சு பேசுகிறா, இந்த வீட்டில் இவன் மேலே பழியை போட்டு வீட்டை விட்டு அனுப்பணுன்னா சத்தியமாக நம்ப மாட்டாங்க. 6 வருஷமாக இந்த வீட்டில் இருக்கா, வேற யாரை வந்து பழி போட்டு அனுப்பிச்சி விடலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்தா வினய் வந்து கார்லேருந்து தள்ளி விட்டது. இவளை விட அவன் ரொம்ப ஆபத்தானவன் வினய், அவனை தான் முதல்ல வந்து அனுப்பிச்சி விடணும்னு சொல்லிட்டு பிளான் போட்டுக்கிட்டு அப்படியே அந்த செயினை வந்து எடுத்து வச்சுட்டாங்க போல இருக்கு. கேஷுவலாக வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. மித்ரா வந்து ரெண்டு குழந்தைங்களுக்கு சாப்பாடு வந்து வெவ்வேறு சாப்பாடை எடுத்து வச்சுட்டு போகிறாங்க. என்னம்மா அது, ரெண்டு குழந்தைங்களுக்கு ஒரே சாப்பாடு தானே எடுத்து வச்ச அப்படின்னு பாசமாக கேட்குற மாதிரி நடிக்கிறாங்க. என்ன கேட்குறீங்க நீங்கள், நான் வெவ்வேறு சாப்பாடு தான் எடுத்து வச்சுருக்கேன், செக் பண்ணிக்கிறீங்களா? அந்தளவு நான் மோசமானவன் இல்லை, நான் எதுக்காக கேட்டேன்னா இனிமேட்டு ஒரே சாப்பாடு எடுத்து வை, கார்த்திக்கும் காந்திமதி பாட்டிக்கும் அதான் பிடிக்குது, நான் கூட அவனை வேலைக்காரின்னு நினச்சேன், ஆனால் அவங்க என்ன நினச்சிக்கிட்டு பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரில. இந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடு தானே கொண்டு போய் கொடுக்க போகிறேன், நானே கொண்டு போய் டிரைவர்கிட்ட கொடுத்துறேன்னு சொல்லி தேவையில்லாமல் அவங்களே வந்து வாங்கிக்கிறாங்க. வாங்கும்போது வினய் வந்து காரை வந்து தொடச்சிக்கிட்டு இருக்காங்க. வினய் வந்து கேஷுவலாக பார்க்குறாங்க, சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க, இவங்க ஒன்றும் அவ்வளோ நல்லவங்க இல்லையேங்கிற மாதிரி வினய் வந்து யோசிச்சுட்டே காரை தொடக்கிறாங்க. என்னப்பா அது, என்னை பார்த்ததுக்கப்புறம் காரை தொடக்கிற, அதானங்க இங்கே வேலை, சரி பாயிண்ட்டாக பேசுகிறியான்னு சொல்லி அப்படியே ஸ்லிப் ஆகிற மாதிரி நடிக்கிறாங்க. வினய் மேலே பொத்துன்னு உளுந்துடுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நல்ல வேலை அன்றைக்கி கீழே உழுவ வச்ச மாதிரி இன்றைக்கும் கீழே உழுவ வச்சிருவியான்னு நினச்சேன். அப்படியெல்லாம் இல்லை மேடம், அது யதார்த்தமாக நடந்த விஷயம், வேணும்னு தள்ளி விட்டுட்டு யதார்த்தமான விஷயமா அது, சரி உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நாகலட்சுமி சாப்பாடு கொடுத்தோன்னா அவங்க குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்குற மாதிரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் வீட்டில் இருக்கிற எல்லோரும் வந்து சாப்பிட்றாங்க. காந்திமதி பாட்டிக்கும் கார்த்திக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்குது. அப்படியே ரொம்பவே சந்தோஷப்பட்டு மித்ரா வந்து பாராட்டுறாங்க. எப்போதும் போல தானே இருக்குது சாப்பாடு, உங்களுக்கு என்ன தெரியும், இப்போ சமீபத்தில் மித்ரா இந்த டேஸ்ட்டில் சமைக்கிறதுனால உங்களுக்கு தெரியும் போல இருக்குதுன்னு தேன் வந்து பேசுகிறாங்க.
தேனு, ஃபோனை பார்க்காம சாப்பிட மாட்டியா? எல்லாருமே இப்போல்லாம் ஃபோனை பார்த்துட்டு தான் சாப்பிட்றீங்க. அது ரொம்ப தப்பான பழக்கம். ஃபோனெல்லாம் பார்க்கக்கூடாது. சாப்பிட்றப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் சாப்பாட்டில் இருந்தால் தான் அது நல்லா மென்று கடித்து சாப்பிட முடியுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. மித்ரா, உனக்கு புருஷன் இருந்து குழந்தை பிறந்துச்சா இல்லை இல்லாமல் குழந்தை பிறந்துச்சா அப்படின்னு கேட்டோன்னே எல்லாருக்கும் தூக்கி வாரி போட்டுறது என்ன கேள்வி இதெல்லாம் அப்படின்னு காந்திஜி பாட்டி வந்து கேட்குறாங்க. இல்லை, நான் தெரிஞ்சு விவரம் தெரிஞ்சு இல்லாமல் தான் ஆகியிருக்கும். ஏன்னா கழுத்தில் தாலி இல்லை, அதனால தான் கேட்டேன். மித்ரா வந்து இவ்வளோ நேரம் வந்து அமைதியாக இருந்தவங்க இந்த வார்த்தையை சொன்னோன்னே செம கடுப்பாகி அப்படியே முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. சரி, உன்னமும் ஏற்றி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, புருஷன் இருக்கானா இல்லை போயிட்டானா அதனால தான் தாலியை கழட்டினியா? உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அதை டேரெக்டாக சொல்லி மோதி பார்த்துடலாம். தேவையில்லாமல் நான் கிச்சனுக்கு போகிறப்பையும் வாசலில் நிற்கிறப்பையும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே, என்ன தான் வேணுங்கிற மாதிரி மித்ரா வந்து கேட்குறாங்க. என்னம்மா அது, ஒரு ஜென்ரல் நாலேஜ் தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா இப்படியெல்லாம் பேசுனீங்களே. வினையும் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. ஏன், புருஷனுக்கெல்லாம் ஒன்றுமே ஆகாது, இன்னும் பல வருஷத்துக்கு அவர் நல்லா இருப்பார். முதல்ல அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ முதல்ல எடுங்க. இன்னொன்று, நான் தாலி போட்டால் என்ன போடலைன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த குடும்பத்துலேருந்து சொத்தெல்லாம் நான் ஒன்றும் அள்ளிட்டு போக மாட்டேன். தேவையில்லாமல் நீங்கள் எங்கள் விஷயத்தில் வந்து வரீங்க அப்படின்னு சொன்னோன்னா காந்திஜி பாட்டி வந்து கடுப்பாயிட்டாங்க. நாகலட்சுமி, தட்டில் சாப்பாடு இருக்கியா, சாப்பிட்டியா, வீட்டில் இருந்தியான்னு இரு, அதை விட்டுட்டு ஓவராக பேசிக்கிட்டு இருக்கேன் நானும் கேட்கக்கூடாதுன்னு பார்த்தா அப்படின்னு பேசுகிறாங்க. மித்ரா, என்கிட்டயே திமுறா பேசுறியா, அடுத்த சீனில் பாரு உன்னை எப்படி அவமானப்படுத்தி வீட்டை விட்டு துரத்துறேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. மித்ரா, உன் கழுத்தில் போட்ட செயின் எங்கம்மா இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. பார்த்தா காணோம். இல்லைம்மா, நான் குளிக்கும் போது வந்து வெளியில் அவுத்து வச்சுருந்தேன், அதை போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. ரூம்குள்ளே போய் பார்த்தா செயினை காணும். செயின் எப்படி இருக்கும், அதுதான் நான் எடுத்துட்டேனேங்கிற மாதிரி நாகலட்சுமி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அப்படியே பார்க்குறாங்க. செயின் எல்லா இடத்துலையும் காணும்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட காந்திமதி பாட்டிக்கிட்டையும் கார்த்திக்கிட்டையும் பேசுகிறாங்க. உடனே நாகலட்சுமி வந்து சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க. அப்போயே காஸ்ட்லியான பொருள்னால் உனக்கு கொடுத்தா இப்படி தான் ஆகும் நல்லாவே தெரியும். அப்போனா என் மேலே சந்தேகப்படுறீங்களா, நான் தான் திருடிட்டேனே, அது என் கழுத்தில் தானே இருக்குது, நான் எதுக்கு திருடணும், உன் மேலாம் சந்தேகப்படல, இந்த வீட்டுக்கு வந்து புதுசாக வந்தவங்க, நீ தான் வந்து 6 வருஷம் ஆச்சேம்மா அப்படின்னு பாயிண்ட்டாக பேசுகிறாங்க. புதுசாக வந்தவங்க யார், வினய் தானே புதுசாக வந்தாங்க, அவர்லாம் மித்ரா ரூம் பக்கம் வரவே இல்லைன்னு தேன் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. உனக்கெல்லாம் எதுவும் தெரியாதுன்னு சொன்னேன். வினய் வராங்க. சார், செக் பண்ணிவிட்டு சார், ஒருத்தவங்க மேலே வந்து இது மாதிரி அபாண்டமாக பேசி செக் பண்ணி ப்ரூவ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மேலே நம்பிக்கை 2 மடங்கு ஆகிடும். அப்படியே நாகலட்சுமி வந்து செக் பண்ணுறாங்க. வினய் பேக்கெட்லேருந்து செயின் எடுக்கிறாங்க. சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி, சாப்பாடு கொடுக்கும்போது ஸ்லிப் ஆனாங்களா, அப்போ வந்து செயினை வந்து போட்டிருக்காங்க போல இருக்கு, பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னோன்னே. இவரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், இவரெல்லாம் செயின்லாம் எடுத்திருக்க வாய்ப்பே இல்லை, இவர் யார் தெரியுமா அப்படின்னு பேச வராங்க. என்னம்மா யார் தெரியுமாங்கிற, அப்படின்னா ரெண்டு பேருக்கு முன்னாடியே பழக்கமா, சரி யார் என்ன சொல்லு பார்ப்போம், இவர் ரொம்பவே நல்லவருங்கிற மாதிரி பேச வந்தேன், அவ்வளோதான். ஆமாம் சார், நான் தான் இவர்கிட்ட வந்து செயின் வந்து கொடுத்துருந்தேன், கொக்கி வந்து மாற்ற இடத்துல லூஸாக இருந்துச்சு, போய் மாற்றிட்டு வாங்கன்னு சொன்னேன், நானும் மறந்துட்டேன் அவரும் மறந்துட்டார், அவ்வளோதானா? சரி அம்மா, இவங்க போய் சொல்கிறாங்கன்னு நாகலட்சுமி வந்து பேசுகிறாங்க காந்திமதி பாட்டிக்கிட்ட. மித்ரா மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது, நான் இவன் இன்றைக்கி நேற்றா பார்க்கல, 6 வருஷமாக பார்க்குறேன். மித்ரா டிரைவரியாக காப்பாற்றுற, கூடிய சீக்கிரம் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே என்ன இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கிறேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க.